ஓகே. ம். ஓ அடுத்து. ம். ஆ. ம். சி. மேடம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு நாலு லைன் சொல்கிறேன் மேடம், அதை மட்டும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நான் எப்படி கற்றுக்கிறேன் மட்டும் பாருங்கள். நீ ரொம்ப அழகாக இருக்க, உன்னை பார்த்த முத நாள்லேருந்து விழுந்துட்டேன், மனசு ஃபுல்லாக காயும், மொத்தத்தில் ஐ லவ் யூ. இது நாலு மட்டும் போதுமே, நாலு மட்டும் போதும். ஏண்டா பேசிக்கே வரமாட்டேங்கிறது, இதில் உனக்கு காதல் வெறிய காதல். மேடம் டேய் டேய் ஏம்மா யார் மாடிங்க, டேய் என்னடா இது. ஒரு நிமிஷம், மதுரை போகும்போது ஜங்ஷனில் ஒரு பொண்ணை பார்த்தான் மூர்த்தி, ஷாக்கா நீங்களே. இந்த மாதிரி எனக்கும் ஷாக்காக இருந்துச்சு. நம்மளால அடுத்த வேலையை பார்க்க போயிருப்போம்ல தம்பி, அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாப்ல, அதுதான் இந்த ட்ரெயின். ஐயோ டேய், நான் உன்னை திட்டி திட்டி பார்த்தேன், நீ திருந்தல. சரி வர்றவன் உன்னை எப்படி திட்டுவாளோ, அதை நீ எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. இனிமே எனக்கு அந்த கவலையே இல்லடா. ஏன்னா அந்த பொண்ணு உன்னை வாழ்நாள் பூரா திட்ட முடியாது, அப்படியே திட்டினாலும் அவன் மனசுக்குள்ளதான் நினைச்சுக்கிறோம். நீ எப்பவும் மாதிரி ரோசப்படாம வாழ்ந்துக்கலாம். சரி அந்த பொண்ணு யாரு, எந்த ஊரு? எல்லாம் இவன் தான் சொதப்பிட்டான். தஞ்சாவூருக்கு ரெண்டு டிக்கெட் போட்டிருந்தானா, பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு ஸ்கெட்ச் போட்டிருப்பேன். டேய் நம்ம லவ் பண்ற பொண்ணு நம்மளே ஃபாலோ பண்ண, அது பேர் லவ் இல்லடா. உனக்கு வேலையே இல்லைனாலும் ஏதாவது ஒரு வேலையை பாரு, அவ உனக்கு இருந்தா நிச்சயமா நீ அவளை பாப்ப. நீ அப்பாவே இல்லப்பா, ஃப்ரெண்டுப்பா. டேய் நீ என்கிட்ட காசு ஏக்காத வரைக்கும் நான் உனக்கு ஃப்ரெண்டு தான். போ போய் வேலையை பாரு, போ. என்ன விசேஷம்? மூத்தவளுக்கு வரணும் அமைஞ்சிருக்கு, காது குத்துனப்போ பார்த்தது. நட்சத்திர ராசி சொல்லுங்க. மீனாட்சி, அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி. சந்தோஷம். தனந்தரம் கல்விதரம் ஒரு நாளும் தளர்வரியா மணந்தரம் தெய்வ வடிவந்தரம் நெஞ்சில் பஞ்சமில்லா இணந்தரம். இந்த சேட்டுங்களாம் பணத்துல மைகி வச்சிருவானுங்களோ. ஏன் நேத்து ஒரு சேட்டை பணம் வாங்கணும், இன்னைக்கு இவன்ட்ட போயிடுச்சு. பேலன்ஸ் 200. சொன்ன நம்ப மாட்ட, இங்க பாரு இவ்வளவுதான் இருக்கு. சேட்ட ட்ரெயின்ல கூட வித் அவுட்ல போயிடுவோம். சாப்பாட்டு காசு கோயில்ல சாப்பாடு போறாங்க, சாப்பிட்டு போங்க, புண்ணியம் கிடைக்கும். சேட்ட காசு இல்லைன்னு சொன்னது கூட பிரச்சனை இல்லை, ஆனா எங்களை அன்னதானம் சாப்பிட சொல்ல பாரு. ஏய் வாடா போலாம். போட்டு ஒரு குறையும் இருக்க கூடாது, பொறுமையா பரிமாறுங்க.
சாப்பாடு ஆறிட்டு இருக்க, என்ன கண மூடிட்டு இருக்க? சாப்பிடுறதுக்கு முன்னாடி உன் ரைட் லெஃப்ட் திரும்பிப்ப. போடா தம்பி, அண்டையுமே இந்த அன்னத்துல தான் அடங்கியிருக்கு. சாப்பிடும் போது பாதிலே எழுந்திருக்க கூடாது. அடியனுக்கு சுகரு, இந்த ஜாங்கிரி நீங்க சாப்பிடுங்க. கோபப்படுற எப்படியும் எதிர்காலத்தில் நல்ல நண்பன் பாசமுள்ள சகோதரம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போற. அது நான் பண்ணி கிடைக்கும். ஐயா வச்சு ஜாங்கிரி நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நானே சாப்பிட்டேன். அம்மா சாப்பாடு அவமானம். வணக்கங்க. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. என்ன விசேஷம்? பெரியவளுக்கு மாப்பிள்ள அமைஞ்சிருக்கு, அதான் நேர்த்தி கடன் செஞ்சுட்டு போகலான்னு வந்திருக்கேன். நல்ல விஷயம்தான். எப்போ கல்யாணம்? அது இன்னும் முடிவு பண்ணலீங்க, இனிமேல் தான் பேசணும். நீங்கள் ஒன்றும் மனசில் வச்சுக்கலையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பையன் பொண்ணை பார்த்துட்டு வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னான். விசாரித்து பார்த்ததில் நம்ம ஆளுங்கன்னு தெரிய வந்தது. சந்தோஷப்பட்டேன். ஆனால் நடக்கலை. பரவாயில்ல, பார்த்து செய்யுங்க. சரி, ஏதாவது உதவி கேளுங்க. சரி, வரேங்க. கிடைக்கலன்னு என்ன சொல்லிட்டு போறாங்க? ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டு ரெண்டு பொண்ணுங்களையும் அவங்க வீட்டு ரெண்டு பசங்களையும் கேட்டாங்க. கூட போகிறது மூத்தவர், சின்னவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கு. அப்படியா? நான் சொன்னேன் மீனாட்சிக்கு இப்போ பண்ணிக்கலாம், சின்னவ படிக்கிற அப்புறம் பார்த்துக்கலான்னு. இல்லை இல்லை, அவங்க பண்ணாக்கா ரெண்டு பிள்ளைகளும் ஒரே முகூர்த்தத்தில் பண்ணுன்னாங்க. அதான் முடியாமல் போயிடுச்சு. மதுரையிலே பெரிய ஆள், நல்ல சம்மந்தத்தை விட்டுட்டேப்பா. ஏன், நான் பார்த்த மாப்பிள்ளை என்ன குறைச்ச? கவர்மெண்ட் வேலை, அந்த ஏரியால போய் திருநாவரத்து கேட்டால தங்கமான புள்ளங்கிறாங்க. ஏய் ஏய், என்ன நம்ம ஆக முடியாதா? ஆகலாம், வா. ரவா பகலா குடிக்கிறீங்கடா, எந்திரிச்சு போங்கடா. ஏய், காசு குடுக்கலனாலும் பரவாயில்ல, ஏய் சத்தமெல்லாம் சாப்பிட்டு எந்திரிச்சு போறோம். தெரியுதா? போயிருமடா. பழகா வணக்கம் சொல்ற. சரி, கடன் சொல்லிடுறா. அர்ஜென்ட் ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும். ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகும், பரவாயில்லையா? என்ன சொல்றீங்க? பெரிய பொண்ணுக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ளைய பெருமையா பேசிட்டு இருக்கான். எப்படியே ஒத்துக்க மாட்டான். அந்த சமயத்துல நான் ஒரு கவர்மெண்ட் சாப்பிடல, அப்படி இப்படி பேசி கன்வின்ஸ் பண்ணலாம். லவ் பண்ற பொண்ணுக்காக நம்மள மாத்திக்கிறது அந்த காலம், பொண்ணுகளை நம்ம ஸ்டைலுக்கு மாத்திக்கிறது தான் இந்த காலம். பா, எப்படிப்பா? டேய், Facebook, Twitter, WhatsApp எல்லாம் ஒரு 90 போட்டேனே, பாஸ்வேர்டே இல்லாம ஓபன் ஆகற இடம் கூடாது. எல்லா ட்ரெண்டும் உங்களுக்கு தெரியும். டேய் மூர்த்தி, இப்பவும் அப்பனா இல்லாம ஃப்ரெண்டா சொல்றேன் கேட்டுக்க. நாளைக்கு அந்த குடும்பத்துல எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் மூத்த மருமகனோட சம்மதம் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. அதனால இப்பவே அவ யார் என்னங்கிற டீடைலை தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்ட் ஆயிடு. அப்ப நாளைக்கு உன் லவ்வுக்கு ஏதாவது பிரச்சனை வச்சு அவன் சப்போர்ட் பண்ணுவான்ல? சத்தியமா இருக்கு அண்ணாச்சு. ஐயோ, உனக்கு தெளிவாயிட்டா? பெயிண்ட் ஒரு விஷயம் உலகத்துல கிடையவே கிடையாது. ஐயோ, நிஜமாவே இருக்கா அண்ணாச்சி? பேய் இருக்குடா. என்னடா படக்குன்னு போடா வரான்னு சொல்லிட்ட? ஒரு பக்கே போதையா உன்ன?